உங்களுடைய பதிவை நான் நான் படித்தேன் எதற்காக வெளியேறணுங்க அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருக்கீங்க அந்த பதிவு தான் உண்மையா ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினர் மீது நடத்துகிற தாக்குதல்னு சொன்னீங்களே ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஒரு சில நிர்பந்திச்சாங்க அப்படி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது நிர்பந்திக்கப்பட்டீங்களா என்னுடைய பதில் வந்து வெளிப்படையாக நான் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட நபரால் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை காயின் பண்றாரு அதாவது நீங்க ஒரு வரா இருக்கிறீங்க அவர் காயின் பண்ண அனைத்து நபர்களும் இப்ப அந்த நிறுவனத்தில் கிடையாது அப்படின்னா யார் வெற்றி பெற்றதா மக்கள் நினைப்பாங்க அந்த நபர் தான் வெற்றி பெற்றது அவங்க வலது இடது திராவிடம்னு எந்த வித கருத்தியலுக்காகவும் அவங்க பாடுபடுறவங்க கிடையாது அந்த நிறுவனம் கொடுக்குற சம்பளத்துக்கு அந்த முப்பது நாளும் அந்த செய்திக்கு உண்மையாக இருக்கக்கூடிய எங்களை ஒளிய போர்டு வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இப்படி இவங்க அம்மா இப்படி இவங்க மாமனார் அப்படி இவர் எப்படி ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கலாம்னு கேட்கக்கூடிய தர்க்கத்துக்கு சற்றும் பொருந்தாத கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேள்விகளுக்கு இனிமேல் எந்த நிறுவனமும் இடம் கொடுக்கக்கூடாது நான் நாங்கள் சம்பளம் நிறுத்துறோம் மூணு மாதத்துக்கு வெளியே போங்கன்னா யாரையுமே சொல்லலை அப்படி நிர்மதிக்கப்பட்டு நிறுத்தினது வந்து இவர் அசீஃபை மட்டும்தான் இவன் எழுதுவாங்க இவன் சமூக வலைதளத்தில் கவிதை எழுதுவாங்க இல்லைங்க இவன் கொஞ்சம் அரசியல் பேசுவாங்க ஒரு மீடியா காரனுக்கு அடிப்படை தகுதி எழுதக்கூடியவன் அரசியல் உணர்வு பெற்றவன் அரசியல் அறிவு பெற்றவன் தரவுகளுடன் பேசக்கூடியவனா செய்தியாளனாக ஏதோ ஆபத்தான் மாரிதாஸ் அண்ணன் டென்ஷன் ஆயிடுவாராம் இப்ப நீங்க கேக்குறீங்க பாஜக எதிராக நான் பேசுறேன் அப்ப நான் காங்கிரஸ் விரோதியா சிபிஎம் கவர்மெண்ட் கேள்வி கேட்கும் போது முல்லை பெரியார் வரும்போது நான் சிபிஎம் விரோதியா மக்கள் அரசு அந்த அரசுங்கிற இடத்துல பாஜகவா இருக்கலாம் அந்த அரசுங்கிற இடத்துல காங்கிரஸா இருக்கலாம் பொதுவா எல்லா இடத்துலையும் ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது காலங்காலமாக வர்றதான் என்னுடைய வருத்தம்னா மீடியாக்காரங்க பேசவே கூடாதுங்கிற ஒரு சூழல் வருது பாருங்க அதுதான் ஆபத்து சரி இதை பத்திரிகையாளர் கேட்கலன்னா வேற யார் கேட்பா விவாதத்தில் உட்காரச்சு நெறியாளராக உட்காந்துட்டு ஜீவா சகாப்தம் கேட்கலன்னா யார் கேட்பா தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்கு நிகழ்வு எனந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் மரதக்குரிய திரு ஜீவசகாப்தம் வணக்கம் நம்ம இருக்கீங்களா தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஊடகத்துறையில் ஒரு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினர் ஒரு குறிப்பிட்ட குழு தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த தாக்குதலுக்கு தொடர்ந்து தமிழகத்தினுடைய முக்கியமான ஒரு ஊடகத்திலிருந்து ஊடகவில் வெளியே வராங்க அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது அதில் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரே ஊடகத்திலிருந்து ஒரே நிறுவனத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அதில் நீங்களும் இப்போது வெளியே வந்திருக்கிறீங்க உங்களுடைய பதிவை நான் நான் படித்தேன் எதற்காக வெளியேறணிங்க அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டிருந்தீங்க அந்த பதிவு தான் உண்மையா இல்லை அதுதான் உண்மை இப்போ நீங்கள் கேள்வியில் ஒரு குழுவினர் இன்னொரு குழுவினர் மீது நடத்துகிற தாக்குதல்னு சொன்னீங்களே ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அது குழு அவங்க இப்போ ஊடகவியலாளர்கள் அப்படிங்கிறவங்க சமூகத்தில் மற்ற வேலை போல் கிடையாது இப்போ நீங்களும் ஒரு ஊடகவியலாளர்னால அது அவங்கள்ட்ட பகிர்றது எனக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு ஒரு வங்கியில் வந்து பணிபுரிவது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு அரசு பணியில் இருப்பது இது மாதிரியான மற்றொரு பணி கிடையாது செய்தியாளர் பணி இந்த பணி அப்படிங்கிறது இந்த வேலையை விரும்பினவன் இந்த வேலையை வெறித்தனமாக காதலித்தவர்கள் தான் இந்த பணிக்கு வர முடியும் இப்போ நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபாலஜி படித்தேன் மதுரையில் எம்எஸ்சி மைக்ரோபாலஜி முடிச்சுட்டு நான் இந்த ஜாப் போனப்போ எல்லோரும் என்னை திட்டுனாங்க நான் கேட்பாங்க கேட்பாங்கப்பா மைக்ரோபாலஜி முடிச்சிருக்க பிஜி டிப்ளமோ இன்ட் பயன்ஃபிட்டிக்ஸ் முடிச்சு அப்படியே அந்த மாதிரி லெவலில் திங்க் போ கனடாவில் நல்லா வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இது பண்ணலாட்டி பிஹெச்டி முடிச்சிரு ஒரு இருபத்தி வயசு வரையும் கஷ்டப்பட்டு முடிச்சிரு இந்த மாதிரியான அறிவுரைகள் வந்து எது இல்லையா மீடியாவுக்கு போறியா எழுத போறியா அங்கே போய் டிவியில் நியூஸ் பிடிச்சி மைக் பிடிச்சி நிற்க போகிறேன்னா அப்போ எல்லாருமே அதான் சொன்னாங்க அப்போ அப்ப அப்போ இந்தளவுக்கு டிவி பெருகலை அப்போ சன் மட்டும்தான் நான் உள்ள வந்த சன்னு தான் பெரிய ஊடகம் அப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் தாண்டி இல்லைங்க நான் சமுதாயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அரசியல் நிகழ்வை பற்றி நம்ம விவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை பற்றி நான் எழுதணும் அதை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது இப்படி இருக்கிற நபர்களால் தான் ஊடகத்துறைக்கு வருவாங்க அப்புறம் அந்த ஊடகத்துறையில் எப்படி பொருளீட்டுவது அதுக்கடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்ட பதவிக்கு எடிட்டர் போஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்தியாளராக வர்றது அப்புறம் சப் எடிட்டராக இருக்கிறது அப்புறம் அடுத்த கட்டம் எப்படி நகர்றது ஒரு டிவினுடைய தலைமை எப்படி போகிறது விவாத நிகழ்ச்சி எப்படி நடத்துறது இப்படி தான் வருவாங்க என்னுடைய வாழ்க்கைங்கிறது அப்படி படிப்படியாக வந்தது தான் செய்தியாளனாக வந்து அடுத்து அடுத்த கட்டம் செய்தி வாசிப்பாளர் அப்புறம் செய்தியில் வந்து க இந்த சின்ன சின்ன ஸ்டோரிஸ் ரெண்டு டூ மினிட்ஸ் ஸ்டோரிஸ் பேக்கேஜ் பண்ணுறது இந்த பிறந்த நாளுக்கு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றா வந்து ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் பல பேர் டைப் அடிக்க மாட்டாங்க செய்தி அடிக்க மாட்டாங்க செய்தி மட்டும் நல்லா கொடுப்பாங்க நல்லா சொல்லுவாங்க நல்ல சோர்ஸ் இருக்கும் செய்தியாளர்கள் பல விதம் இருக்குது நிறைய சோர்ஸ் வச்சுருப்பான் செய்தி சொல்ல தெரியாது செய்தி அடிக்க தெரியாது செய்தி நல்லா சொல்லுவான் சில பேர் செய்தி அடிச்சிருவான் அதை ப்ராப்பராக கன்வே பண்ண தெரியாது இப்படி பல்வேறு விதங்கள் இருப்பாங்க ஆனால் நானாக செய்தியாளராக இருந்து இந்த மாதிரி பீஸ் டூ கேமரா அந்த கான்செப்ட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் செய்தி வாசிப்பாளராக மாறி ஜிடிவியில் இருக்கும்போது அங்கே தான் திறன்பட பேசுன்னு ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்தி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் வந்து இன்றைக்கி ஊடகத்துறையில் அறியப்பட்ட நபர்களாக நாங்கள் இருக்கிறோம் இது ஒரு பத்து பதினோரு ஆண்டு கால போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் நான் வரும்போது இந்த இடத்துக்கு போயிருவேன் டிவிக்குள்ளே நுழையும் போது ஊடகத்துறைக்கு வரும்போது நான் ஒரு விவாத நிகழ்ச்சி நிறைய இருப்பேன் கதையில் வரலாறுங்கிற ஒரு அரசியல் நிகழ்வை எழுதுகிற ஒரு மிகப்பெரிய ஆளாக மாறுவேங்கலாம் நான் அது அப்படிலாம் கிடையாது எதிர்பார்த்து நீங்கள் வரல இல்லை அப்படி ஒரு பிளான் கிடையாது இப்படிலாம் வரப்போகுது என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தது இந்த சமுதாயத்தின் மீதான காதல் வித்தியாசமா யோசிக்கிறவன் தான் செய்தியாளர் அவன் தான் அரசியல் பகுப்பாய்வாளர் அப்படிலாம் யோசிக்கிறதுனால தான் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோம் உயிர்ப்போடு இருக்கோம் இல்லை எல்லாமே ஏற்றுக்க முடியாது நான் இப்போ நீங்கள் உங்களுடைய பாதையை ரொம்ப தெல்லத்தில் விளக்கி இருக்கிறீங்க இவ்வளோ ஒரு பாதை இவ்வளோ ஒரு அனுபவத்தை கொண்டிருந்த ஒரு நபரை ஒரு நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு ஒரு சில நிர்பந்திச்சாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது வெளியே நிர்பந்திக்கப்பட்டீங்களா நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பதில் வந்து வெளிப்படையாக நான் சொல்லலை ஆனால் நான் நுட்பமாக சில விஷயங்கள் சொல்கிறேன் அதை எல்லாருக்கும் ரொம்ப வெளிப்படையாகவே புரியும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா செய்தியாளன் செய்தி வாசிப்பாளர் செய்தி விவாத நெறியாளன் ஆவணப்படம் எடுக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நான் நின்றுருக்கேன்னு இது எதையுமே நீ செய்ய வேணாம் உனக்கு நான் சம்பளம் மட்டும் தரேன் அவ்வளோதான் இப்போ எந்த ஸ்டேஜ் வந்து நிற்குதுன்னு புரியுது இப்போ நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இந்த பணிக்கு வர்றவங்கிறவன் இந்த ஜாப்பை விரும்புவான் பொதுவாக இப்போ சில ஜாப்ஸ் வந்து சம்பளத்துக்காக மட்டும்தான் எப்படா லீவு கிடைக்கும் இந்த மாதிரிலாம் ஆனால் செய்தியாளன் வந்து லீவை விரும்புவான் அவனும் உழைப்பு ஓய்வை விரும்புவான் ஆனால் அவனால் வந்து பக்கத்தில் ஒரு செய்தி நடந்துச்சுன்னா சொல்லாமல் இருக்க முடியாது உதாரணத்துக்கு வேறு ஒன்றும் இல்லை லீவில் இருப்பான் வீக் ஆஃபில் இருப்பான் அவன் வீட்டு பக்கம் பயணமாக மழை பெஞ்சான் டக்குன்னு மெசேஜ் போட்டுருவான் இங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குப்பா சூழல்மேட்டில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு வடபழனி பக்கம் மழை பெஞ்சுருக்கு டக்குனு காலில் போடுங்க அவன் எனக்கு லீவு வீட்டில் படுத்துவாங்க இருந்தாலும் செய்தியை சொல்லணுங்கிற விருப்பம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க தான் இருக்க முடியும் நீங்களே உங்களுக்கு சண்டேவோ சாட்டர்டே ஆஃப்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அன்றைக்கி ஒரு டிவி பார்க்குறீங்க ஒரு முக்கியமான செய்தி வந்தால் இதெல்லாம் நான் மண்டே ஒம்பது தான் என் ஜாப் தொடங்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க உங்கள் மைண்டு இயல்பாகவே இது குறித்து இது குறித்து யாரை பேட்டி எடுக்கலாம் இது எப்படி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ப்ரீ பிளானிங்காக நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு இப்படி தான் ஒவ்வொரு ஊடகவிலாளன்னு இருப்பான் ஏன்னா அவனுடைய வேலையினுடைய தன்மை எப்படி அவன் கேரக்டர் அப்படி தான் இருக்கும் அவன் கேரக்டர் அப்படி கொரோனா காலத்தில் வெளியே வராதிங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லா ரிப்போர்ட்டரும் வெளியே வந்து வந்துருந்தானா இல்லையா மக்கள்கிட்ட வெளியே வந்தால் செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபுல்லாக கேமராமேனு டிரைவர் மீடியாவில் பார்த்த டிரைவர் கேமராமேனு அசிஸ்டன்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவன் வெளியே வந்து நிற்கிறான் வெளியே வந்துருவீங்க செத்து போயிருவீங்கன்னு அப்போ இவன் நான் செத்தாலும் சாகுறோம் ஆனால் இந்த நேரத்தில் வெளியே வராமல் இருக்க மாட்டேன் நான் போயிருக்கேன் நீளம் புயையில் நாங்கள்லாம் கடலில் யாரும் வராதிங்கு சொல்கிறதுக்கு நாங்கள் கேமரா எடுத்துகிட்டு போய் நின்று அங்கேருந்து லைவ் பண்ணோம் இந்த ஜாபோட தன்மைங்கிறது எந்த காலத்துலேயும் வெளியே நிற்கிறது தான் அதை நீங்களே சொல்கிறீங்க இப்போது இவ்வளோ கஷ்டமான இவ்வளோ ஒரு ப்ரீ பிளானிங்கோட தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாக செய்தியாளர் பண்ணி இருக்கும்போது அந்த செய்தியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரால் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை காயின் பண்ணுறாரு அதாவது நீங்களும் ஒரு வர இருக்கிறீங்க அவர் காயின் பண்ண அனைத்து நபர்களும் இப்போ அந்த நிறுவனத்தில் கிடையாது அப்படின்னா யார் வெற்றி பெற்றதா மக்கள் நினைப்பாங்க அந்த நபர் தான் வெற்றி பெற்றுருக்கார் அவருக்கு தான் வெற்றி ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அந்த நபருடைய வெற்றி தற்காலிகமானது அப்படிங்கிறத தமிழ் சமூகம் வந்து கூடிய சீக்கிரத்தில் காட்டும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது ஏன்னா தமிழ் சமூகம் வந்து அவதூறுகளை அவ்வளோ எளிதாக ஏற்றுக்கொள்ளாது தமிழ் சமூகம் ஒரு ஜனநாயக சமூகங்க வைணவர்களாக இருக்கட்டும் சைவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் நாத்திகர்களாக இருக்கட்டும் அவங்க தன்னுடைய தத்துவத்தை கருத்தியில் அப்படி ஒரு இப்படி உக்காந்து இவன் இப்படி உக்காந்து இது இப்படி அது எப்படி அப்படின்னு ஜனநாயகத்திற்கு உச்சத்துக்கே சென்று சண்டை போடுற மரபுங்க தமிழ் மரபு வெட்டிட்டு குத்துட்டு போற மரபு கிடையாது நீங்க என்னுடைய முற்றிலும் எதிரான கருத்து இருப்பீங்க ஆனா உங்களை அவனால உயிர்க்குயிரா நேசிக்க முடியும் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வைணவ பக்தரா இருக்கலாம் இல்ல இஸ்லாமிய ஒரு ஏகத்துவ இறைவனுடைய நம்பிக்கையுடையவரா இருக்கலாம் உங்களுடைய இறை கருத்துக்கு நான் முற்றிலும் எதிரானவனாக இருப்பேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எனக்காக நீங்கள் உயிரை கொடுப்பீங்க உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன் இப்படி ஒரு மரபு தமிழ் சமூகத்தில் இருந்தது ஆனால் அந்த மரபு உடைக்கக்கூடிய வேலையை தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நபர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லை நீங்கள் சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது சார் இப்போ உதாரணத்துக்கு அந்த குறிப்பிட்ட நபர் அப்படி பண்ணுறார் அப்படின்னா அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது அவர் ஆதரிக்கக்கூடிய ஒரு ஒரு சில அமைப்புகள் கட்சிகள் இருக்கு அப்படின்னா உங்களை போன்ற ஊடக வெளியிட்டத்துக்கு பின்னாலும் அதே சித்தாந்தம் அதே கட்சிகள் அதே இயக்கங்கள் அதே அமைப்புகள் நிறுவனத்தில் இருக்குதா எந்த நிறுவனத்தில் நீங்கள் வெளியேறி வெளியேறீங்க பார்த்தீங்களா அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்குதா அதனால தான் நீங்கள் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வெளியேறுகிறீங்களா அந்த நிறுவனத்தில் நாங்கள் சேர்ந்தப்ப இருந்த ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க யாருமே எந்த சித்தாந்தத்துக்காகவோ எந்த கருத்தியலுக்காகவோ எந்த தலைவர்களுக்காகவோ எந்த கட்சிக்காகவோ வேலை பார்க்கறவங்க கிடையாது இப்போ என் கூட வேலை பார்த்து கொண்டு இருந்த எல்லா நபர்களையும் எனக்கு தெரியும் உண்மையான ஊழியர்கள் ஊடகவியலாளர்கள் செய்தி மட்டும்தான் அவங்களுக்கு அடிக்க தெரியும் செய்திக்கு பின்னால் ஒரு அரசியல் தெரியுமே ஒழிய இப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சார்பாக இருக்கணும் இவங்களை அழிக்கணும் இவங்களை கார்னர் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க கிடையாது அவங்க வலது இடது திராவிடம்னு எந்தவித கருத்தியலுக்காகவும் அவங்க பாடுபடுறவங்க கிடையாது அந்த நிறுவனம் கொடுக்குற சம்பளத்துக்கு அந்த முப்பது நாளும் அந்த செய்திக்கு உண்மையாக இருக்கக்கூடியவங்களை ஒழிய அந்த அந்த நபர் குற்றம் சாட்டக்கூடிய மாதிரியான நபர்கள் யாருமே கிடையாது அதை எல்லாமே அவருடைய அவதூர் முழுக்க முழுக்க அவதூர் தான் சொன்னேன் தமிழ் சமூகம் அதை ஏற்றுக்காது ஆனால் அதில் அவர் வெற்றி பெற்று விட்டார் நீங்கள் அந்த கேள்வி தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க அவர் வெற்றி பெற்று விட்டார் நாங்கள் இப்போ த தற்காலிகமாக நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அவர் அவர் போட்ட கல் நாங்கள் என்ன பண்ணோம் அந்த கல் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா பட் அது கொஞ்சம் பலமாகவே வந்து மோதி தான் உண்மை இப்போ இந்த சமூகத்தில் உங்களை போன்ற மூத்த ஊடகர்கள் பல பேர் பல கஷ்டங்களை பட்டு ஒரு நிலைக்கு வந்துருக்குறீங்க நீங்க ஒருத்தர் வெளியேறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு எங்களை போன்ற அல்லது என்னை போன்ற இன்னும் பல பேர் வந்து உங்களை போன்றவர்களை பார்ப்பாங்க அவங்களாம் பார்க்கும்போது ஆஹா ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு இடமா இருக்கும் போல் இருக்குப்பா நம்மளால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு விலகுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நின்று ஜெயிச்சிருக்கணும்ல நீங்கள் உள்ள அப்படி யாரும் என்னையை பின்பற்றி வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இனிமேல் நிறுவனங்கள் இப்படி யாரோ ஒரு நண்பர் உட்காந்து போர்டை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் இப்படி இவங்க அம்மா இப்படி இவங்க மாமனார் அப்படி இவங்களோட தாத்தா அந்த கட்சி பெரியப்பா இந்த கட்சி இவர் எப்படி ஜேர்னலிஸ்டாக இருக்கலான்னு கேட்கக்கூடிய தர்க்கத்துக்கு சற்றும் பொருந்தாத கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா அபத்தமான ஆபத்தான கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு இனிமேல் எந்த நிறுவனமும் இடம் கொடுக்கக்கூடாது அதனால தான் எங்களுடைய வெளியேற்றம் இப்போ நான் வெளியேறினதெல்லாம் முழுக்க அதுக்கு தான் இப்போ இதை வச்சுக்கிட்டே நீ சொல்லுவேன் நாளைக்கு இன்னொருத்தன் இருக்கிறான் இன்னும் ஒருத்தன் இருக்கிறாங்குவ எதாவது பிரச்சனை இப்போ நான் சொல்கிறேன் நான் வெளியேறிறேன் நான் வெளியேறிட்டேன் ஆனால் இப்படி வெளியேறுவதன் மூலமாக கிடைக்கிற ஒரு அதிர்வு இருக்குது பார்த்திங்களா அந்த நிறுவனம் கண்டிப்பாக யோசிக்கும் இப்போ சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு நாலரை கால் வருஷம் நாலரை வருஷம் அந்த டிவியை செதுக்கினவன் உழைச்சவன் முதல் கல் எடுத்து வச்சவன் முதல் விவாத நிகழ்ச்சியை நடத்தினவன் முதல் நேர்காணலை நடத்தின அம்மூட்டு பேர் இன்னைக்கு வெளியே அனுப்பிட்டீங்க அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அனுப்ப வேண்டிய சூழல் வந்திருக்கு அப்போ இனிமேல் நிறுவனம் வந்து இந்த மாதிரியான இங்கே ஒரு தப்பு இருக்குது அவர் ஜெயிக்கிறது சரியாக நம்ம நம்ம ஊழியர்கள் நம்ம பிள்ளைங்களை வெளியே அனுப்புறது சரியாங்கிறத அவங்க யோசிக்கணும் இப்பையும் சொல்கிறேன் என்னையெல்லாம் வெளியே அனுப்பலை அவங்க

அது அதை தான் நான் கேட்குறேன் எனக்கான அடையாளத்தை தொலைச்சிட்டு அவர் எடிட்டராக இருக்கிறாரு இனிமேல் நீங்கள் எடிட்டருக்கான எந்த வேலையும் பார்க்க வேணாம் ஆனால் வந்து உட்காரலாம் போகலாம் உடனே அவர் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டார் அதே மாதிரி தான் எனக்கு இப்போ அவங்க வந்து அதை தான் செய்கிறாங்க எனக்கு விவாத நிகழ்ச்சியில் கிடையாது நான் இந்த தொலைக்காட்சியினுடைய முதல் நிகழ்ச்சி விவாத நிகழ்ச்சி நான் தான் நடத்துனேன் தொலைக்காட்சி எங்கும் தெரியாத போதே நான் தான் நடத்துகிறேன் முதல் பார்வையின்னு ஒரு விவாத நிகழ்ச்சி நான் தான் தெரியும் காலை பொழுது நிகழ்ச்சி நானும் ஜென்ராம் சார் இருந்தால் மாறி மாதிரி பண்ணுவோம் அந்த நிகழ்ச்சி இந்த அதெல்லாம் அந்த டிவி முதல் முதல் தொடங்கின காலம் ஆரம்ப காலகட்டத்தில் முழுமையாக அதுதான் அப்புறம் தேர்தல் சமயத்தில் தேர்தல் தருவார்னு ஒரு நிகழ்ச்சி அரசியல் ஆரம்பம்னு ஒரு நிகழ்ச்சி எத்தனை வாத நிகழ்ச்சி நான் முழுக்க முழுக்க நானே பொறுப்பேற்று ஒருங்கிணைச்சு நெறியாளிகை செஞ்சு எல்லாமே நான் இவ்வளோ தூரம் பண்ணதில் இப்போ எந்த விவாத நிகழ்ச்சியும் இல்லை ஏங்க நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு வந்து எந்த விவாத நிகழ்ச்சியும் தரமாட்டேங்கிறாங்க நேர்காணல் வாய்ப்பு கிடையாது வரீங்க நல்லா டீ சாப்பிட்றீங்க சம்பளம் கொடுக்குறாங்க இருப்பா ஆனால் நீ இருப்பாங்கிறீங்க உங்கள் கண்ணுக்கு எதிராக பேட்டி எடுக்க பரபரக்குது இந்த செய்திகளை நான் எதாவது செய்யவான்னு கேட்குறீங்க இல்லை அது நபர் பார்த்துக்குவார் நீங்கள் இருங்க நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ண முடியும் உங்களால் ஆனால் இந்த ஆதான் சேனல் இந்த ஊடகத்தில் நீங்கள் ஊழியர் தான் சம்பளம் டான்னு வந்துடும் இப்படியே நீங்கள் ஒரு மாதிரி அதாவது தொடர்ந்து அப்படி இருக்கணும்னு சொன்னாங்களா ஒரு குறிப்பிட்ட காலையில கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு அதாவது உங்களுக்கு காலையில் கொடுக்கப்பட்டுச்சா இல்லைங்க அந்த மாதிரி கான்வர்சேஷன் எதுவுமே நடக்கலாம் போக போறேங்கிறப்ப அவங்க கேட்டாங்க ஏன்னு கேட்டப்ப இல்லைங்க எனக்கான எந்த வாய்ப்புமே எனக்கு இல்லை கதையில வரலாறுன்னு ஒன்னு எழுதிக்கிட்டு இருந்தேன் அதுல எழுத்துங்கிறது என் பேரு நான் தான் பெரும்பாலும் எழுதுவேன் அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு என் நிகழ்ச்சி தான் போகும் எம்ஜிஆரை பத்தி திராவிடத்தை பத்தி எதை பத்தினாலும் அமித்ஷா மோடி எல்லாத்தையும் பத்தி அதுல போகுது லல்லு பிரசாத் யாதவன் எல்லாமே எழுத்துன்னு என் போயிட்டு இருந்தது திடீர்னு நின்றுச்சு என் எழுத்து என்னென்னு கேட்டால் இல்லை எடிட்டர் மாறிட்டாங்க மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க ஸோ அப்போ என்னோட எழுத்து என்னுடைய உழைப்பு அங்கே போகுதுங்கிறது வெளியே அடையாளம் இல்லை சரி விவாத நிகழ்ச்சி மாதிரி இருக்கா அதுவும் இல்லை ஆனால் நியூஸ் படிக்கலாம் தினைக்கும் வந்து அவனை செய்தி படிக்கலாம் செய்தி படிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அதில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் படிச்சுட்டேன் அது ஏதாவது சின்ன பொண்ணுங்க சின்ன பசங்க ஆர்வமாக பேர் இருக்கான் சார் டிவியில் நியூஸ் ரீடர்னு அது எதுக்கு அந்த இடத்த நான் உக்காந்துக்கிட்டு அது அந்த பசங்களுக்கு அந்த வாய்ப்பு தந்துடும் நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நான் யாருங்கிறத அடையாளம் கண்டு அங்கீகரித்து அதை பயன்படுத்துவது தான் நிறுவனத்தோட இதாக இருக்கும் இனி போக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் ஒரு நல்ல சூழல் இருக்கும்போதே எல்லார்ட்டையும் நல்லா ஒரு கோல்டன் ஷேக் கொடுத்து கை கொடுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் வரையும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அந்த அனுபவங்கள் அந்த நினைவுகளோடையே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன் சரி அதை முடியுது சார் உதாரணத்துக்கு நீங்களே சொன்னீங்க நான் கேள்விக்கு திரும்பி வந்துடுறேன் உங்களை போன நபர்களை பார்க்கக்கூடிய இளம் ஊடகவாளர்கள் இனிமேல் நம்ம போயிடக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பான் அப்போ இங்க யாருக்கு நீங்க வந்து இந்த கருத்து சொல்ல விரும்புறீங்க நிறுவனங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா நிறுவனங்கள் நிறுவனங்களுக்கு தான் இளம் ஊடகையாளர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் ஒரு தன்னையை வந்து ஒரு கொள்கையாளன் இவன் கருத்தில் ரீதியாக சிந்திக்கக்கூடியவன் இவன் எழுதுவாங்க இவன் சமூக வலைதளத்துல கவிதை எழுதுவாங்க இல்லைங்க இவன் கொஞ்சம் அரசியல் பேசுவாங்க இப்படிங்கிறது தான் ஒரு மீடியாக்காரனுக்கு அடிப்படை தகுதி உங்களை பத்தி எதிர்மறையாக கூட சொல்லிட்டு போட்டோம் தம்பி அருண் இருக்கிறாரு அவனா ஏப்பா அப்பா இது கிட்டத்தாலும் பாலிடிக்ஸ் பார்த்து பிளேடை போடுறான்டா அப்படி ஒரு பேர் வாங்குனீங்கன்னா நீங்கள் கிரேட் யுவர் ஏ ஜேர்னலிஸ்ட் உங்களால் அரசியல் பேசாமல் இருக்க முடில ஒரு ஒரு தீர்ப்பு வெற்றிக்கு வருதுன்னா அதை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியல அது சின்ன சொல்ல போனால் அற்ற சராசரி மனிதர்களுக்கும் நீங்கள் போராக கூட இருக்கலாம் ஏன்னா அவனுக்கு நீங்கள் பேசுகிற எந்த விஷயமும் தெரியாது புரியுது அப்படி ஒரு பேர் வாங்கிட்டீங்கன்னா நீ தான் ஜேர்னலிஸ்ட் அதில் நீங்கள் தப்பு தவறுமாக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் ஆர்வம் இருக்குது பாருங்கள் அரசியல் சமூகம் சினிமா தேர்தல் வரப்போகுது அது எப்படி சார் வட தமிழகம் அப்படி இருக்கும் தென் தமிழகம் அப்படி இருக்கும் கூட்டணி அலைன்ஸ் உடையுமா சசிகலா இப்படி பரபரத்துகிட்டே இருக்கீங்க பாருங்க அதுதான் உங்க அடையாளம் இந்த அடையாளத்தை இளம் ஊடகம் விட்டுறாதீங்க இப்படி இருந்தால் நீங்க தனிமைப்படுத்தப்படுவோம்னா அதுக்கு எதுக்கு அவங்க ஊடகத்தில் இருக்கணும் அதான் இப்போ என்னோட கேள்விமா இருக்கு இப்போ நீங்க சொல்லக்கூடிய எல்லா தகுதியும் பெற்றிருக்க ஒரு நபர் இருந்த மிகப்பெரிய நிறுவனத்தில் போய் வேலைக்கு சொல்லணும்னு நினைச்சாலும் கூட இப்போ அவர் அப்படிப்பட்ட நம்மளே அவரே வந்துட்டாருன்னா இப்ப இப்போ இவங்கெல்லாம் முற்போக்கானவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் ஜீவசகாப்தன் தமிழ் உணர்வாளர் அவர் அரசியல் பேசுவார் விவாதம் பண்ணுவார் ஆனால் அதுவே தான்ப்பா அவருக்கு பிரச்சனையாச்சு அவர் விவாதத்தில் உட்காரக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாராம் அப்படிங்கிறப்ப அந்த தம்பிக்கு ஒரு பயம் வரும் அப்புறம் அப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி இருக்கணும் வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் வருதோ அதை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரு டெஸ்க்கு அதை எவ்வளோ சீக்கிரம் அனுப்புறியோ அதை ஃபஸ்ட்டு அனுப்புகிறேன் தான் முதல்ல அனுப்புறவேன் தான் நல்ல ஜேர்னலிஸ்ட்டு முழுமையாக அனுப்புறவன் ஜர்னலிஸ்ட்டு இல்லைன்னு ஆகிப்போச்சு எதையும் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன அவசர கூட்டம் பிஆர்ஓ என்ன சொல்கிறாங்கன்னு அந்த மெசேஜை வேகமாக ஃபார்வர்ட் பண்ணுறது தான் அதுதான் இன்றைக்கி ஜேர்னலிசம்னு ஆகிப்போச்சு அப்போ உட்காந்து அது குறித்து படிக்கிறவன் வரலாறு தெரிஞ்சுக்கிறவன் தமிழக அரசியல் குறித்து படிக்கிறவன் ராஜீவ் குறித்து தெரிஞ்சுக்கிறவன் பெரியார் குறித்து தெரிஞ்சுக்கிறவன் ராஜாஜி குறித்து தெரிஞ்சுக்கிறவன் எல்லாம் தேவையில்லை அந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் தேவையில்லை எங்களுக்கு நியூஸை கொடுப்பா இன்னைக்கு பத்து மணிக்கு என்ன மீட்டிங் அது நீ ஒவ்வொரு மணிக்கு சொல்லிட்டேன்னா கிரேட் நீ ஃபர்ஸ்ட் லைவ் எடுத்துட்டியா குட் குட் இப்படிங்கிற தன்மைக்கு போயிடுச்சுல இந்த தன்மை மாறணுங்கிறேன் அப்போ நிறுவன இது ஒரு அதிர்வை ஏற்படுத்தது இல்லைங்க இப்போ எனக்கு காலையிலேருந்து மூணு நான்கு யூடியூப் தொலைக்காட்சி ஏன் பேசுறாங்க இப்ப இவ்வளவு நாள் அந்த தொலைக்காட்சியில நான் இருந்தேன் இருக்கும்போது பேசல இருக்கும்போது வேற ஒரு சில காரணங்கள்லாம் கொடுக்கக்கூடிய சூழல் ஆனா இன்னைக்கே ஒரே நேரத்தில் மூணு நான்கு பேர் என்னை அணுகுறீங்க இது ஒரு அதிர்வு அப்போ தமிழக மக்கள் மத்தியில் ஓ சிந்திக்கக்கூடியவன் எழுதக்கூடியவன் அரசியல் உணர்வு பெற்றவன் அரசியல் அறிவு பெற்றவன் தரவுகளுடன் பேசக்கூடியவெல்லாம் செய்தியாளனாக இருந்தால் ஏதோ ஆபத்தான் அப்படி இருந்தா அனுப்புவாங்களாம் ஆயிருவாராம் அவரு கோவப்பட்டா அனுப்புவாங்களாம் அப்படிங்கிறது இந்த செய்தி பரவ பருவ அடுத்த நிறுவனங்கள் வந்து நம்ம அப்படி இருக்க கூடாதுன்னு கண்டிப்பா நினைப்பாங்க உதாரணத்துக்கு நீங்கள் படிச்சது ஒரு தேசிய ஊடகம்

தேர்தல் அரசியலினுடைய நுட்பத்தையும் உணர்ந்த பிற மாநில ஊடகங்கள் இருக்கு பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு மாதிரி அந்த இப்போ புதிய தலைமுறையில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய செல்வன் சாரை பார்த்தும் விமர்சனம் வைக்கிறாங்க சம்பந்தமே இல்ல அவர் இந்த கட்சிக்கு எதிரான இருக்காரு இந்த கட்சிக்கு சார்பாக இருக்காருன்னு ஆனால் அவரு அவர் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன்னா அந்த மாநில நிர்வாகத்துக்கு தெரியுது எல்லாம் நம்ம எடுத்தோம்னா டிவி எப்படி இவங்க இவங்களெல்லாம் எடுக்க முடியாது தமிழ்நாட்டு கலச்சோளம் அவங்களுக்கு தெரியுதுன்ற தெரியுது இவங்க பேச்சு இவங்க இவங்களெல்லாம் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா இவங்க தான் அடையாளம் இவங்க தான் நமக்கான முகம் ஊடகத்துக்கான முகம்னு தெரியுது அதனால அவர் போய் யார் யாரோ போடுற ட்விட்டு மாரிதாஸ் வைக்கிற குற்றச்சாட்டில் மாரிதாஸ் யாரை தான் விட்டு வச்சாரு எல்லா மீடியா பீப்புள் டிபேட் பண்ற எல்லாரையும் அவர் போட்டுட்டார் யாரையுமே அவர் விட்டு வைக்க தயாரா இல்ல அவங்க பேச்சு கட்டி எடுக்கிறவங்க டிவி எல்லாத்தையும் நீங்க மூடிட்டு போக வேண்டியதுதான் அப்போ இந்த எண்ணம் என் நியூஸ் எயிட்டீனுக்கு வரல அப்படிங்கற ஒரு கேள்வி எழுவில் பாமரனுக்கு இப்போ இந்த எண்ணம் ஏன் உங்களால் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைமைகள்கிட்ட பேச முடியலையா இது போன்ற ஒரு சூழ் இருக்கேன்னா அவங்க என்ன அவங்க என்ன கொஸ்டின் வைக்கிறாங்கன்னா நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க நாங்கள் எப்படி அவருக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா அவங்க மறு கேள்வி வைப்பாங்க அப்போ அதுக்கான பதில் என்ன இல்லை ஊடகம் அவர் மீது வழக்கு போட்டு அது உண்மைதான் எங்க இப்போ என்னை எப்படி எங்கள் ஊடக ஜீவசகாப்தனையோ குணசேகரனையோ நீங்கள் எப்படி அவமானப்படுத்தலாம் பத்து ஆண்டுகளாக அவங்க ஃபீல்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற இது இருக்கு அவரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கிறாரு ஏதோ இந்த தான் அவங்க புதுசாக சேர்ந்த மாதிரியும் நீங்கள் கண்டுபிடிச்சி ஏதோ குற்றவாளி மாதிரி சொல்கிறீங்க அவங்க மாமனார் இவர் இவங்க அம்மா இவர் இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக அப்படின்னு எங்களுக்காக தான் வாதாடினாங்க ஆமாம் எங்களுக்காக வாதாடி அவர் மீது பண்ணாங்க அவர் வந்து இனிமேல் வீடியோ போடக்கூடாதுலாம் சொல்லி எச்சரித்தாங்க அதனால் அதெல்லாம் தான் அதெல்லாம் வழக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு ஆனால் இது ஒரு பக்கம் லீகலாக நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்த கட்டம் அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை அடையாளத்தை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்படுகிறது அதற்கான வாய்ப்பு இல்லாம மாற்ற ஜீவசாபத்தி அங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க மாதம் மாசம் நல்ல சம்பளங்க முப்பத்தொன்னு முப்பத்தொன்னாம் தேதி ஆனால் குறை அடுத்த சனி ஞாயிறுனா இருபத்தி ஒன்பதாம் போட்டுருவாங்க உதாரணத்திற்கு உங்களை போன்ற ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் அல்லது வெளியேற்றப்பட்ட பல நபர்களா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை ஒரு குறிப்பிட்ட தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நெறியாளராக நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிற மேலே ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது அது உண்மைதானா அப்படி ஒரு நெறியாளருக்கு ஒரு தத்துவத்தின் மீது இருப்பிருக்கலாமா நெறியாளரோ செய்தியாளரோ வங்கி அலுவலரோ துப்புரவு தொழிலாளரோ இன்ஜினியரோ இல்லை செருப்பு தைக்கும் தொழிலாளியோ கட்டிடம் கட்டும் தொழிலாளியோ ஒருத்தருக்கு இந்த கருத்தியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் என்னங்க உரிமை இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டு நிலையாக செய்து தரீங்க நீங்கள் வந்து ஒரு மக்களுக்கு பொதுப்படையான செய்தியை கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சார்பும் எடுக்கவே கூடாது நீங்க மக்களுக்கு செய்தி மட்டும்தான் மக்கள் வந்து அவங்க முடிவு ஒரு ஒரு கட்சிக்கோ கட்சிக்கோ தனி நபருக்கோ சார்பா செயல்பட்டோன்னு அவங்க எங்க மீது பழி சுமத்துனா அது ஆதாரத்தோடு நிரூபித்தா நம்ம தமிழ் சமூகத்திடமே மன்னிப்பு கேட்கலாம் யாரோ ஒரு கட்சி தலைவரிடம் ஏதோ ஒரு கட்சிக்கு முழுக்க சார்புங்க அந்த பயம் ஐயோ அவங்க மச்சாலாம் மதிமுக இருக்காங்க ஐயோ அவங்க முழுக்க திமுக கொடுப்போம் சரி இப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல வர ஏ நீங்கள் வேற எல்லாத்தையும் அவன் மீடியாவில் கட்சிக்காரங்களை வச்சு சாதிச்சுக்கிட்டான் இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஆதாரத்தோடு அவங்க வெளியிட சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு செய்தி பண்ணுறான் ஆதாயத்தோட விவாதம் நடத்துகிறான் இப்படிப்பட்ட ஆதாரம் ஏதாவது ஒன்று அவங்களால வைக்க முடியும்ச்சா போகிற போக்கில் இவங்க குடும்பத்தில் அவங்க பெரியாரிஸ்ட்டு இவங்க அம்பேத்கர் இஸ்ட்டு இவங்க மார்க்சியவாதி அவங்க தமிழ் தேசியவாதி ஏன்னா இதெல்லாம் ஒரு பேச்சா ஏங்க நீங்கள் எது தமிழ்நாட்டில் நீங்கள் ஏதாவது உங்கள் அம்மா அப்பா ஏதாவது ஒரு திமுகவுக்கோ அதிமுக ஓட்டு போட்டு தான் இருப்பாங்க கட்சியிலே இருக்கிறாங்க கட்சியிலே கட்சியிலே இருப்பாங்க திமுகவோ அதிமுகவோ பாமகவோ விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸ் இது இல்லாமல் தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சி இருக்கு இதில் எது இருந்தாலும் நீங்கள் அந்த சார்பானவர் அந்த கருத்தியலானவர் அப்படி முடிவெடுக்க முடியுமா எப்பா காங்கிரஸ் கட்சிக்கான எவனும் கட்சியில் டிவியில் சேரக்கூடாது எப்போ திமுகனா சத்தியமாக நீ நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அப்போ யாருதாங்க இருப்பா இருப்பானா தெரியாமல் இப்படியே கேட்குறேன் நான் குறிப்பிட்ட கருத்தியில் சார்ந்தவங்க இருக்கக்கூடாது என்னென்ன கருத்தியல் இருக்கு பெரியாரியம் அம்பேத்கரியம் தமிழ் தேசியம் ஈழ அரசியல் இந்துத்துவம் தீவிரசாரி தீவிர இடதுசாரி சரி எல்லா கருத்தையும் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் அழைச்சிருங்க எல்லா கோட்டையும் அழைச்சிருங்க சரி அப்போ யார் தான் இருப்பா கருத்து இல்லாத மனிதன் யாருங்க சிந்தனை இல்லாத மனிதன் யார் கருத்தும் சிந்தனை இல்லைனா அவன் எதுக்கு மனுஷனாக இருக்கணும் அவங்க எதனால அந்த குற்றச்செட்டில் வைக்கிறாங்கன்னா குறிப்பாக இப்போ திரு ஜிவசகவத்தன் சார் இருக்கார் அப்படின்னா அவர் அந்த அரங்கத்தில் அந்த நெறியாள்கை செய்யும்போது குறிப்பிட்ட ஒரு கட்சி உதாரணத்துக்கு பாஜக மத்தியில் ஆளுறாங்க அப்படின்னா அவங்க நல்லா கார்னர் பண்ணுறாரு அவங்களால அதிகமான கேள்விகள் வினாக்கள் எழுப்புறாரு அப்படின்னும் போது உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சித்தாந்தம் தானாக வெளிப்படுகிறது அப்படின்னு கே கேள்வி எழுப்புறாங்க உங்க மேலே இல்லை அப்படி இல்லை என்ன சம்பவமோ அதை தான் நான் கேள்வி கேட்பேன் என்ன சம்பவமோ அதை தான் நம்ம கேள்வி கேட்க முடியும் வேற ஒன்றும் இல்ல வயநாடு வடநாடு அப்படின்னு ஒரு வாதம் பண்ணேன் தேர்தல் தரவாரம் வேற ஒன்றும் இல்ல வயநாட்டில் ராகுல் காந்தி நின்று ஆமா காங்கிரஸும் சிபிஎம் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கிறாங்க ஆனா இந்த இடத்துல ராகுல் காந்திக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தான் கேரளாவில் சண்டை என் விவாதத்துக்கு பாஜக செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ராகவன் வந்திருந்தாரு மருத்துவர் டாக்டர் ரவீந்திரநாத் வந்திருந்தாங்க காங்கிரஸ் சார்பாக அவர் செல்வ பெருந்தை வந்திருந்தார் அந்த விவாதம் முழுக்க இடதுசாரியை நோக்கி அதிகமான கேள்வி கேட்குது என்ன சார் நீங்கள் அவர் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினால அப்போ அவங்களால ராகுல் காந்தியை விட்டு கொடுக்க முடியல ஏன்னா அவருக்கு டாக்டர் ரவீந்திரநாத்துக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் பாஜகவை தாக்குறது தான் அவர் செல்வப்பெருந்தைக்கும் பாஜகவை தாக்குறது தான் இது தமிழ்நாட்டு சினாரியோ கேரளாவில் அவங்க ரெண்டு பேருக்கும் முதல் எதிரி காங்கிரஸுக்கு சிபிஎம் சிபிஎமுக்கு காங்கிரஸ் இருக்குது அப்போது பாஜக ராகவன் வந்து சிரிக்கிறார் இவங்களுடைய இதை பாருங்கள் எவ்வளோ தேர்தலில் முரண்பாடாக இருக்கிறாங்கன்னு அதில் பாஜகவோட லாஜிக் இருந்தது

விஜயதாரணி மேடம் கலந்துக்கிட்டாங்க காங்கிரஸ் சார்பா வேற யாரு சிபிஎம் சிபிஐயான்னு தெரில அதில் விஜயதாரணி மேடம் டென்ஷன் ஆகி நீங்க என்ன காங்கிரஸ்க்கு எதிராக டிவி நடத்துறீங்களா இந்த விவாத நிகழ்ச்சி நடத்துறீங்களா ஜிவா உங்க மேலேயே உங்க டிவி மேலேயே நான் கேஸ் போடுவேன் அப்படின்னாங்க ராஜதாரி மேடம் விஜயதாரணி மேடம் சொன்னாங்க ஏ எட்டு வருடத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இருக்கும் திறன்பட பேசுன்னு அப்ப நீங்கள் நிகழ்ச்சி சொன்னதால திரும்பி கேட்குறீங்க இல்ல அப்போ அப்போ வந்து நான் யாரு காங்கிரஸ் விரோதியா இப்ப நீங்க கேட்குறீங்க பாஜக எதிராக நான் பேசுறேன் அப்ப நான் காங்கிரஸ் விரோதியா சிபிஎம் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கும்போது பெரியார் வரும்போது நான் சிபிஎம் விரோதியா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க மக்கள் அரசு மக்கள் அரசு அந்த அரசுங்கிற இடத்துல பாஜகவா இருக்கலாம் அந்த அரசுங்கிற இடத்துல காங்கிரஸா இருக்கலாம் அந்த அரசுங்கிற இடத்துல சிபிஎம்மா இருக்கலாம் அந்த அரசுங்க இடத்துல திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம்

இந்தந்த சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகளோடு மட்டும் பார்க்க முடியாது எல்லாத்தையும் வரலாற்றின் தொடர்ச்சியாக தான் பார்க்கணும் பொதுவாக எல்லா இடத்துலேயும் ஊடகங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுங்கிறது காலங்காலமாக வர்றது தான் என்னுடைய வருத்தம்லாம் மீடியாக்காரங்க பேசவே கூடாதுங்கிற ஒரு சூழல் வருது பாருங்க அதுதான் ஆபத்து தமிழ்நாட்டில் அது இன்னைக்கு அது இன்னைக்கு இருக்கு அப்படி ஒரு சூழல் தானே இப்போ நடந்திருக்கு இப்போ நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க நான் இங்கே உட்காந்துருக்கேன் என்ன அர்த்தம் நான் அங்கே தானே உட்காருவேன் என்னோட வேலை வந்து நான் அங்கே உட்காந்து இங்கே யாருக்கிட்டே பீட்டர்ஃபோன்ஸ்கிட்டயோ ராகவன்கிட்டயோ இலங்கணேசன்கிட்டையோ திமுக டி கே இலங்கைனோ துறைமுருகிட்டோ நாங்கள் உட்காந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல என்னை எங்க உட்கார வைக்கக்கூடிய சூழலையே வந்துச்சு அப்போ நீங்கள் சொல்கிற அந்த சூழல் தானே நடக்குது எங்க எங்கள் திமுக தலைவர் வந்து டெசோ நடத்தினார் எப்போ எண்பத்தி நாலில் அப்போ அது நமக்கு தெரியாது இப்போ ஒன்று திருப்பி டெசோன்னு ஒன்று ஆரம்பித்தார் அப்போ ஈழங்கிற வார்த்தைக்கு மேலே இலங்கை தமிழர் கூட்டமைப்புன்னு தமிழ் அதை சொன்னாங்க எப்போனா நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் இப்போ ஜிடிவில் இருக்கேன் அப்போ கலைஞர் மீது தமிழின விரோதி ஈழத்தமிழர்களை காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்துட்டீங்களே காங்கிரஸ் தமிழர்களை கொண்டுருச்சுங்கிறது குதிப்பாக இருந்த சமயம் அப்போ கோபாலபுரத்தில் தான் நாங்கள்லாம் போய் நிற்கிறோம் அப்போ அவர்கிட்ட கேட்டப்ப நான் அந்த கேள்வி கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் என்ன சார் டெஸோ வந்து நீங்கள் எண்பத்தி நாலில் நடத்துனது வேற இப்போ நீங்கள் நடத்துகிறப்ப ஈழங்கிற வார்த்தை கூட இல்லையே அப்போ இது என்ன அந்த கேட்குறீங்க கலைஞர்கிட்ட கேட்குறேன் அவர் வீட்டுக்கு முன்னாடி அந்த அப்படி மைக்கு நிற்கிறது அப்போ கலைஞருங்க அவருக்கு முழுக்க எதிரான கேள்வி அவருக்கு தெரியும் தமிழ் தமிழ் உணர்வு தமிழ் உணர்வும் நம்ம பேசணும் தமிழ் உணர்வாளர்கள்ங்கிற பேர்லேயே நம்மளை தாக்குறாங்களேன்னு அவருக்கு அந்த கோபம்லாம் இருக்குது வயசான அப்போ தொண்ணூறு வயசு நெருங்கிட்டாரு நினைக்கிறேன் அப்போ அவர் கொஞ்சம் கூட கோப்படாமல் ஒன்று சொன்னார் ஈழங்கிற வார்த்தையே நான் ஒரு பொடி பைய சின்ன பையன் இப்படி மைக்கி நின்று இப்படி கேட்குறேன் அவர் என்னத்தின சொன்னார் ஈழங்கிற வார்த்தையை எவனாலையும் நீக்க முடியாது அது புறநானூற்றில் இருக்குது நான் என்ன வந்து ஈழங்கிற வார்த்தையை எடுத்துகிற போகிறேன் இதுதான் அவருடைய பதில் அது அரசியல்வாதி பதில் சொன்னார் ஏன் இவங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தேசிய வளர்ச்சிக்குழு மாநாடு டெல்லியில் நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் பண்ணுறேன் டெல்லியில் செய்தியாளராக இருந்தேன் அப்போ தமிழ்நாடு ஹவுஸில் அவங்க மீட்டிங் மீட் பண்ணிட்டாங்க நாங்களாம் அவங்க அந்த மீட்டிங் ஹால்லேருந்து வெளியே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் டெஸ்கில் இருந்து ஃபோனு என்ன நீ அவங்க மேடம் வந்து அங்கே நம்ம தமிழ் பீப்புள் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு பேட்டி தனியாக கொடுத்துட்டாங்களா நீ என இது இருக்கேன்னு திட்டுறாங்க எனக்கு பதட்டம் ஏன்னா இவங்க சிஎம்மெலாம் போய் திருப்பி தனியாக போய்ட்டலாம் கேட்க முடியாது அருமனை எனக்கு என்னன்னே தெரில என்னென்னு பார்த்தா அவங்க கார்லேருந்து வராங்க அப்போ நான் ரொனால்டுன்னு நினைக்கிறேன் இப்போ ஏஎன்ஏயில் இருக்காப்ல ரெண்டு அப்போ ராஜ்டீவ்வில் இருந்தாப்ல ரொனால்டு நண்பர் தான் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இப்படி மைக்கி பாய்ச்சி கவனி நிற்கிறோம் எல்லாரும் சொல்லிட்டான் ஆமாம் அவங்க ரெண்டு பேருக்காக நிற்பாங்க போவேன் என்ன அப்படின்னு நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு கை என்ன நினைச்சாங்க தெரியல இறங்க நாங்கள் இது இங்கிலீஷ் மீடியாம நினைச்சு இறங்கினாங்களா என்னன்னு தெரில காருக்குள்ளேருந்து கண்ணாடி இறக்கி இது பண்ணுறாங்க அப்படியும் கொடுக்குறாங்க அதே பேசுனதை திருப்பி கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் ஒரு வார்த்தை கேட்டாங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி கண்ணியே லைட்டாக அப்படின்னாங்க மேம் இந்த மாதிரி கொடுங்க தமிழான்னு கேட்டாங்க அவங்க இங்கிலீஷ் நிறைய தமிழான்னு மட்டும் கேட்டாங்க ஆமா தமிழ் அதை கொடுத்துட்டு வந்தாங்க அப்போ அவங்க பயங்கர எரிச்சல் ஆகிருக்கலாம் இன்னொன்னு அந்த இதை வந்து அவங்க டைரக்டா கொடுக்கணும் அவசியம் இல்லை யார்கிட்டயா வாங்கிட்டு போ அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க இதை போடாதுன்னா டிவிக்கு தான் நட்டம் அவங்களுக்கு நட்டம் கிடையாது இல்ல இப்படி பக்குவமான தடவுல இருந்திருக்கிறாங்க ஆமாங்க அப்ப ஊடகத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகார வர்க்கத்துக்கு தொடர்புங்கிறது சண்டை ஊடல் எதிரி சாடலெல்லாம் இருந்தாலுமே தொடர்பு நட்பு ஆரோக்கியமான முறையில் தான் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏங்க ராஜாஜி ராஜாஜி போய் ஒரு முறை கேட்டாங்களாம் ஆஹ் ராஜாஜி அப்பதான் அமைச்சரவை அமைச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு பெரியாரை வந்து ராஜாஜி அமைச்சரவையை பூனூல் தர்ப்பாருன்னு விமர்சனம் பண்ணிட்டார் ராஜாஜி மகிழ்ச்சியா இருக்கார் பத்திரிக்கையாளரை பற்றி என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க முதலமைச்சர் ஆயிருக்காரு ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டுங்களா அப்போ ஒரு பத்திரிகையாளர் அப்ப ஐம்பத்தி ரெண்டுல யாரோ ஒருத்தர் எடுத்தோடனே ஒரு சிஎம் டப்பி கேட்கற கேள்வி உங்களை பெரியார் வந்து பூனல் தர்பார் நடத்துகிறீங்கன்னு சொல்லியிருக்காரான்னு எடுத்தோன்னே ஒரு கேள்வி ஒரு கோப்பம் இல்லை ஸோ இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்போ இப்படிதாங்க பத்திரிகையாளர்களுடைய பத்திரிகையாளர் வேலை வேலையே கேள்வி கேட்கறது முதலமைச்சரோ பிரதமரோ அமைச்சரோ மாவட்ட செயலாளரோ எல்லார பார்த்தும் எதிர்கேள்வி கேட்கறதும் நீங்கள் ஏன் அதை செய்யலைங்கிறதும் உங்களை பற்றி அவங்க அப்படி சொல்லியிருக்காங்களேன்னு கேட்கறதுதானே வேலை சரி இதை பத்திரிகையாளர் கேட்கலாம்னா வேற யார் கேட்பா விவாதத்தில் உட்காரச்சு நிறையாளராக உட்காந்துட்டு ஜீவா சகாப்தன் கேட்கலாம் யார் கேட்பா ஏங்க ஒவ்வொருத்தரும் வீட்டில் பார்க்கும்போது இலங்கையை பற்றி ஒரு செய்தி வருது என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்னங்க கவர்மெண்ட் பண்ணுதுன்னு கேட்கறான்ல அந்த லாங்குவேஜில் நான் கேட்க மாட்டேன் அந்த வைத்தறிச்சலோட ஒருத்த கற்றுனா நான் வந்து அரசை பார்த்து கேட்கணும் என்னங்க அகதி முகாமில் இப்படி நடக்குதுங்கிறாங்க இது அரசு தலையிட்டா நிறுத்தி இருக்கலாம்னு சொல்லிடுறாங்களே இப்படி நான் கேட்கலாம் ஆனால் அவனுடைய கேள்வியை நான் கேட்டானுல நிச்சயமா ஒரு பாடலோட கேள்வி ஆமா அவன் மீடியாவில் உட்காந்து பேச முடியாது அப்போ அவன் கேட்குறப்ப என்னப்பா நம்ம பார்டர் தாண்டி போனாலே நம்மளை சுட்டு தள்ளிக்கிட்டே இருப்பானா இதுக்கு ஒரு கதியே இல்லையா அப்படின்னு அவன் வைத்திருச்சுல நாலஞ்சு வார்த்தையில் போட்டு திட்டி கத்தி கதறான்ல அப்போ நான் டிவியில் உட்காந்து அதை பார்க்கும்போது என்ன சார் தமிழ் மீனவர்கள் என்ன தாண்டினாலே சுடப்படுறாங்க நம்ம கப்பற்பட என்ன பண்ணுது இந்திய கப்பற்பட தமிழர்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையா இதோட இது பதினஞ்சு இருபதுக்கு மேலே தாண்டி போகுதுன்னு கேட்குறப்ப அவன் கொஞ்சமாக அவன் அழுகிற கண்ணீருக்கு ஏதாவது வரும்ல சரி கேட்குறான்டான் சரி அப்போ யார் தான் கேட்பா அந்த பாமரை டைரக்டாக போய் அந்த ஆஃபீஸ பேச முடியாது கவர்மெண்ட்டை பேச முடியாது அப்போ மீடியா பீப்புளும் மீனவர்களுக்காக பேசலை தமிழர்களுக்காக பேசலை எரிக்கப்பட்டவனுக்கும் புதைக்கப்பட்டவனுக்காகவும் பேசலைன்னா சரி அப்போ என்ன தான் பேசணும் யார் தான் பேசுவா சொல்லுங்க சொந்த அரசியல் கட்சிக்காரும் பேச மாட்டான் நீங்கள் நல்லா பாருங்க மீடியான்னு ஒன்று இல்லைன்னா அதை கேட்க யார் இருக்கா நிச்சயமா இந்த மாதிரி கேட்குற ஆட்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறாங்க அது யாருக்கு ஆபத்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு ஆபத்து நிச்சயமா ஜிவா சரி யாருக்கு ஆபத்து அப்படிங்கிற அளவில் வந்து முடிச்சிருக்கிறீங்க ஒரு ஊடகவியலாளர் பணி என்ன அப்படிங்கிறது மிக முக்கியமாக நீங்கள் வந்து சமூகத்தில் சொல்லியிருக்கிறீங்க இறுதிக்கட்ட கேள்வி அப்படிங்கிறது அடுத்த கட்ட பயணம் திரு ஜீவா அவர்களுக்கு என்னவாக இருக்கும் நான் என்ன சொல்லணும்னா அப்படியே ஒரு ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கிறேன் கண்டிப்பாக ஒரு இன்னும் நான் இதுவரையும் பெற்ற அனுபவம் இன்னும் நிறையா கற்றுக்கொள்ள வேண்டிய இருக்குது இந்த தேர்தல் நேரத்தில் என்னால் சும்மா இருக்க முடியாது ஒரு நிறுவனத்தில் பணம் வாங்கிட்டு சும்மா அடையாளம் தெரியாமல் இருப்பதை விட வெளியே வந்துட்டு சமூக வலைதளங்கள் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ தொடர்ந்து உரையாற்றுறது பேசுகிறது இது குறித்து கருத்துக்கொள்வதுங்கிற மாதிரியாவது முடிவுக்கு வந்துவிட்டேன் பணம் இல்லை சம்பந்தம் இல்லைனாலும் பார்த்துக்கலான்னு எப்படியும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும் அப்படி வரலாம் எல்லாரும் சொல்கிறாங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க சீக்கிரம் எதாவது பண்ணுங்கள் யூடியூப் பண்ணுங்கள் அப்படி யூடியூப்பில் பேசி பாருங்கள் இல்லை மற்ற நியூஸ் செவன் புதிய தலைமுறை வேறு சேனல் ட்ரை பண்ணுங்கிறாங்க ஆனால் நான் கேள்விப்பட்டவரையும் எல்லா நிறுவனமும் இப்போ மாதிரி ஃபுல்லாக இருக்குது டைட்டாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் வருது நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பலை என்னை எப்படியாவது இது பண்ணிக்கோங்க சேர்த்துக்கோங்கன்னு நிறையா யூடியூப் மாதிரி நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க எனக்கு இப்போ வரையும் எந்த ஐடியாவும் இல்லை இருந்தால் நான் சொல்கிறதுல ஒன்றும் இல்லை ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆனால் தொடர்ந்து செய்தியாளராக அவங்கள பார்க்க முடியும் இல்லையா ஊடகவியலாளராக தொடர்ந்து இருப்பேன் அரசியல் திறனாய்வாளராக தேர்தல் பகுப்பாய்வாளராக நிறையா விடுபட்டு போன செய்திகள் இருக்குது தொடர்ந்து விடுபட்டு கொண்டே இருக்கிற செய்திகள் இருக்குது மறைக்கப்பட்ட செய்திகள் இருக்குது அதையெல்லாம் கொண்டு வரணும் சென்னை பேஸ்டு செய்தி மட்டும்தான் நிறையா இருக்குது சவுத் சைடு செய்திகள்லாம் நிறையா வர்றதே கிடையாது ஏன்னா இங்கே செய்தியாளர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு அப்போ அதையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது அதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படி ஒரு தளம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா அப்படி ஒரு தளத்தை நானே உருவாக்கக்கூடிய சூழல் வரும் அதுக்கு எனக்கு பொருள் பொருள் மூலதனம் பொருளாதாரம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இல்லைன்னா அப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படி பண்ணும்போது தமிழக மக்கள் கண்டிப்பாக ஆதரவு தருவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் அது சும்மா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உங்களுடைய நீங்கள் வெளியேறிய பிறகும் கூட எந்த மன தளர்வும் இல்லாமல் தொடர்ந்து நான் நானே ஒரு ஊடகமாக மாறாத நான் இயங்குவேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தான் எங்களை போன இளம் உலகம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க இந்த இக்கட்டான நேரத்தில் கூட எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுடைய அங்கத்துக்கு வருகைனையும் கருத்துனையும் மிக பிக்கணும்னு தெரிஞ்சுக்கேன் நனி நபர்களை மீண்டும் ஒரு கொடி பார்க்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுமரம் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்